வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே நேத்தி நான் என்ன பண்ணேங்கிறது தாங்க வ்ளாகு, மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஸோ நார்மலாக சண்டேனா நானும் எங்கள் மாமியாரும் ரொம்ப ரிலாக்ஸாக சமையல் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நேத்திக்கு எங்கள் அக்கா அவங்க ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது சிம்பிளாக பண்ணால் போகிறோம் அப்படி இருந்தாங்க. ஒன் பாட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கத்திரிக்காய் மசாலா சாதம், வாங்கி பாத் மசாலா பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த கேபேஜை நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா பண்ணலான்னு. ஸோ அவங்களோட அவங்க வீட்டுக்கு சின்ன குழந்தையும் வரதுங்கிறதுனால குழந்தைக்கு பக்கோடா வேண்டாம் அப்படின்ட்டு அவனுக்கு தனியாக பருப்பு பொரியல் அந்த மாதிரி பண்ணலான்னு. ஸோ யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி ரொம்ப பரபரன்னு வேலையெல்லாம் செஞ்சுருவோம். அதர்வைஸ் சண்டேனா ரொம்ப லேசியாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறது தான் எங்கள் வீட்டு பழக்கம். உங்களோட பழக்கம் எப்படியோ தெரியல. ஸோ கேபேஜை நல்லா அந்த வறுவல் சீவுற கட்டையில் சீவினிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெலிசு மெலிசாக வரும். ஸோ கொஞ்சம் பொரியலுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிற கேபேஜை நல்லா பக்கோடாக்கு எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மாமியாரும் நானும் ஷேர் பண்ணி குக்கிங் எல்லாம் பண்ணுவோம். அவங்க மார்னிங் டிகாக்ஷன் போட்டு காஃபி போடுவாங்க, நான் வந்து குக்கிங்கில் மேஜராக என்ன வேலை இருக்கோ அதையெல்லாம் செய்வேன். ஸோ விகில்ஸுக்கு பசி வந்தாச்சு. மார்னிங் 10:30 அவரை சாப்பிட்ற டைம். ஸோ அவருடைய சாப்பாடு ரெடி ஆகிடுது. பார்த்திங்கன்னா இந்த ரெட் பம்ப்கின், ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்துட்டு டாக்ஸுக்கு ரொம்ப நல்லது, நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுல. ஸோ அதனால் ரெகுலராக டெய்லி அதை சேர்த்துக்கணும். நான் விகில்ஸ்க்கு வந்து மில்லட் ரைஸ் தான் கொடுப்பேன். இந்த நார்மல் அரிசி நான் கொடுக்கறதில்ல, ரேராக கொடுப்பேன். ஸோ அப்பப்போ ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு வேணும், அதனால் அந்த மாதிரி கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் டயட்டு தாங்க, ரொம்ப அளவு பார்த்து தான் கொடுக்கறது பழக்கம். ஸோ நம்மளுக்கு எப்படி நம்ம டயட் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கும் அப்படி தான் பார்க்கணும். ஸோ மாமியார் வந்துட்டு காஃபின்னு சொன்னேன் இல்லையா, செகண்ட் டோஸ் காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க கலந்து கொடுக்கறச்சே குடிக்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு சிரமம் அப்படின்ட்டு செகண்ட் டோஸ் காஃபியை குடிச்சிட்டு நம்ம சமையலை கடகடன் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். மாமியார் மருமகள் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுனால் எப்போவுமே நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பட் வந்து உடனே நாங்கள் பேசி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தாங்க நானும் எங்கள் மாமியாரும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் இதை அப்படி செஞ்சோமே இப்படி செஞ்சோமே எங்களுக்குள்ளேயும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது காமன் தான். பட் அதர்வைஸ் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸுனால் இது தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து கேபேஜ் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. கொஞ்சமாக தான் நான் பொரியல் பண்ணுறேன், ஏன்னா குழந்தைக்கு மாத்திரம்தான் பொரியல், நம்மளுக்கு வந்துட்டு பக்கோடாங்கிறதுனால. ஸோ கேபேஜுக்கு பொரியல் பண்ணால் நான் நார்மலாக கேப்சிகம் பட்டாணி எல்லாம் போடுவேன். கேப்சிகம் நல்லா காரம் கொடுக்கும். ஸோ குழந்தைக்குங்கிறதுனால ஒரே ஒரு க்ரீன் சில்லி போட்டு கொஞ்சமாக ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டாச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் மசாலாவும் போடுவேன், பட் இன்றைக்கி குழந்தைக்கோசரம் மசாலா போடலை. அண்ட் நார்மலாகவே கேபேஜ் கறினா நான் வந்து தண்ணி தெளித்து மூடி வைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி சீவறதில் சீவறதுனால நல்லா மெலிசாக இருக்கும். ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா திருப்பிட்டே இருந்தாலே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வாங்கி பாத் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பருப்பு வச்சிடலாம் அப்படின்னு, துவரம்பருப்பு. அதுலேயே கொஞ்சம் ஒரு கேரட்டையும் நறுக்கி போட்டாச்சு. ஒரு கால் ஸ்பூன் நெய்யும் போட்டுட்டோன்னா உப்பு போட்டு கொடுத்தா குழந்தைக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. அதனால் வந்துட்டு இப்போ பருப்பையும் குக்கரில் வச்சுட்டு நம்மளுடைய மெயின் சமையலுக்கு போகலான்னு. ஸோ வாங்கி பாத்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இந்த கத்திரிக்காய் மசாலா சாதம் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுவாங்க, கர்நாடகா சைடில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா போட்டு தான், பட்டம் லவங்க பட்டை லவங்கம் அப்புறம் கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காவை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி மஞ்சள் தூள் உப்பு தூள் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காய்கறி வேஸ்டில் மெயினாக பூண்டு தோலும் வெங்காயத்தோலும் நான் தூக்கி போடவே மாட்டேங்க. அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இதையெல்லாம் அதில் போட்டு நல்லா ஒரு நாள் ஊற வச்சுட்டு செடிங்களுக்கு மறுநாள் கொடுப்பேன். அப்போ வந்து அது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த கத்திரிக்காய் மசாலாவோட பொடி ரெடி ஆகிடுது.
இங்கே கத்திரிக்காவும் நல்லா வதங்கி எடுத்து கொஞ்சம் புளிப்புக்கு நான் வந்து புளி தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. ஸோ இப்போ இந்த பொடியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதம் தனியாக வச்சுருந்தேன், அது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா தாங்க வேறு வெசலுக்கு மாற்றணும், இல்லைனா அது வந்து அப்படியே உங்களுக்கு ரொம்ப முத்தையாக போயிடும். முத்தைனா அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டிக்கியாக மாறிடும். ஸோ இப்போ நல்லா உதிரு உதிராக ஆயாச்சு. இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் நல்ல சுத்தமான நெய்யும் போட்டுட்டு ஒரு ஃபோர்க்கோ இல்லைனா ஒரு கம்பி மாதிரி வச்சு அப்படியே திருப்பினோன்னா உதிரு உதிராக நல்லாயிருக்கும் சாதம். ஸோ இப்போ இந்த வதக்கின கத்திரிக்காய் மசாலா பொடியை போட்டுட்டு இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் தூவிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான மசாலா வாங்கி பாத் மசாலா கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டோன்னா வந்து கெஸ்ட்டு வரச்சே நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு லஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு பாயசம் வைக்கணுமா அப்படின்னு யோசித்தோம், பட் வந்து ஆல்ரெடி நேற்று பண்ணியிருந்த சக்கரை பொங்கல் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால் அதையே கொடுத்துடலாம் அப்படின்னு பாக்கி இருந்த ரைஸில் வந்துட்டு கொஞ்சமாக தயிர் சாதமும் பண்ணியாச்சு. நார்மலாக தயிர் சாதம்னா நான் வந்து கொஞ்சம் இது ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போடுவேன் மாதுளம்பழம், பட் இன்றைக்கி வந்து எதுவும் போடலை, சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்காயத்தூளும் சுக்குப்பொடியும் போட்டேன். இப்போ வந்து நம்ம கேபேஜ் பக்கோடா ரெடி பண்ணிக்கலான்ட்டு அதுலேயே பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கிட்டு உப்பு அண்டு சிவப்பு கார பொடி போட்டு நல்லா கையில் பெசரினோன்னா நம்ம பக்கோடா பண்ணுற மாதிரி தாங்க, வெங்காய பக்கோடா மாதிரி அதுவே தண்ணி விட்டுக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவையும் போட்டு நல்லா பெசரினோன்னா, தண்ணியே தெளிக்காமல் பெசரினோன்னா கிறிஸ்பியாக உங்களுக்கு முறு முறுன்னு கேபேஜ் பக்கோடா கிடைச்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நார்மலாக பசங்களுக்கு கேபேஜ் பொரியல்னால் ஒரு மாதிரி முகம் சொல்லிப்பாங்க. ஆக்சுவலாக நேத்தி அந்த குழந்தை கூட கேபேஜ் கறி அவ்வளோ விருப்பமாக சாப்பிடலை, அது சாதத்தில் பிசைஞ்சு தெரியாமல் தான் ஊட்டி விட்டாங்க. இங்கே நான் வந்து செகண்ட் பேட்ச் ஆஃப் பக்கோடா பொரிக்கிறச்சே விகில்ஸ் வந்துட்டான். அவருக்கு வந்துட்டு இந்த எண்ணெயில் பொரிக்கிற வாசனை எப்படியோ ரொம்ப தெரிஞ்சு ஓடி வந்துடுவார், அண்ட் ரொம்ப பிடிக்கும் கூட. பட் வந்து நம்ம பெட் அனிமல்ஸுக்கு நம்ம சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸையும் கொடுக்கக்கூடாது, நம்ம பாசத்தை அந்த மாதிரி காமிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு சில ட்ரீட்ஸ் நான் வச்சுருக்கேன், அதுதான் கொடுப்பேன். பட் அவன் வந்து தினமுமே சமையல் ரூமில் நம்ம சமையல் முடிக்கிற வரைக்கும் அங்கே அப்படியே வாசனை பிடிச்சிட்டு இருப்பார். ஸோ இப்போ பக்கோடா வேணுமாடா அப்படின்னு கேட்டால் அப்படி காதை தூக்கி தூக்கி பார்க்குறாரு பாருங்கள் அழகாக. பட் வந்து பக்கோடாலாம் நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு ஃப்ரூட்ஸில் கூட சில ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த சமையலெல்லாம் ரெடி ஆயாச்சு. பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல், அப்புறம் குழந்தைக்கு கேரட் போட்டு அதில் ஜீரகம் போட்டிருக்கேன், உப்பு மாத்திரம் போட்டு கொடுத்தா போகும். ஸோ அந்த குழந்தைக்கு பருப்பு ரெடி ஆயாச்சு. அண்ட் அங்கே வந்து நான் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க முதல்ல காமிச்சது நெல்லிக்காய் தொக்கு, அண்ட் இது நம்மளுடைய வாங்கி பாத். ஸோ இப்போது சமையல் முடிச்சாச்சு. கிச்சனில் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கா பக்கோடா பீஸ் அப்படின்னு பார்த்து ஒன்று எடுத்து கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டாரு. அண்ட் நார்மலாகவே நான் வந்து டெய்லி என்னுடைய விகில்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இல்லைங்க, நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ சமையலெல்லாம் முடிச்சுட்டு கெஸ்ட்டு வர வரைக்கும் அவனோட கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான், அவங்களுக்கு வெறுமை சாப்பாடு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு வேக்சினேஷன்லாம் போட்டுட்டோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுறோங்கிறதே இல்லைங்க. அவங்களோடையும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய பெட் அனிமல்ஸ் கூட நல்லா வந்து மென்டல் ஹெல்த் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கெஸ்ட் வந்தாச்சு. அக்கா ஃபேமிலி வந்தாச்சு. அவங்க பொண்ணு அண்ட் பேரனும் வந்திருக்காங்க, சின்ன பையன் அது. ஸோ அதுக்கும் விகில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பயம் விகில்ஸ் கிட்ட, அதனால் விகில்ஸை கொண்டு போய் மாடியில் ரூமில் விட்டாச்சு. அண்ட் எல்லோரும் வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்கலாம்னா நம்ம டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அதுக்கு ஏதோ ஸ்பெஷலாக மணி கட்டணும்னு வந்தது. ஸோ மொபைலே பார்த்துக்கிறேன்ட்டு அக்கா வீட்டுக்காரர் அத்திமீர் சொன்னார். பட் நம்ம வேர்ல்டு கப்பு ஜெயிக்காதது ஒரு குறை தான், இருந்தாலும் நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து நல்லா விளையாடினது
அதையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஆல்வேஸ் வந்து ஜெயிப்போம், வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. ஆனால் இதுக்கும் நம்ம வந்து தளர்ந்து போயிடக்கூடாது. ஸோ எல்லோரும் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் டீ குடிச்சிட்டு தான் கிளம்பினாங்க. அக்கா பொண்ணு ஒரு டென்டிஸ்ட்டு, இருந்தாலும் நான் வந்து குழந்தைய சாக்லேட் எடுத்துக்கோ, அம்மா தான் டென்டிஸ்ட் ஆச்சே பார்த்துப்பா உன் பல்லுக்கு கேவிட்டிஸ் வராமன்னு சொன்னேன். ஸோ குழந்தை ஆசையாக சாக்லேட்ஸ் எடுத்துட்டான். ஸோ சண்டே நல்லா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளும் வந்து நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ மந்த் அப்படி தாங்க மீட் பண்ண முடியறது. ஆனால் ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெகுலராக மந்த்லி ஒன்ஸாவது மீட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய சண்டே எப்படி போச்சுங்கிறது கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.